ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேகேஸ் வேர்ல்ட். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க தானே? இன்னைக்கு வீடியோல நம்ம மாங்காயை வச்சு ரெண்டு ரெசிபி பார்க்கலாம். இன்னைக்கு முதல்ல நம்ம பார்க்க போறது மாங்காய் இனிப்பு பச்சடி. நான் ரொம்ப புளிக்காத ஒரு கிளிமுக்கு மாங்காய் எடுத்துக்கிறேன். நான் இந்த மாங்காயை தோலை சீவிட்டு இந்த மாதிரி செதில் செதிலாக நறுக்கி போட்டுக்கிறேன். அதோட ஒரே ஒரு பச்சை மிளகாயும் ஒரே ஒரு கல்லுப்பும் போட்டுக்கிறேன். இந்த பாத்திரத்தை நான் அப்படியே குக்கரில் வச்சு ஒரே ஒரு விசில் விட்டு எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மாங்காய் நல்லா வெந்துடுச்சு. அதை நம்ம இந்த கரண்டினாலேயே நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். இந்த அளவு மாங்காய்க்கு நான் ரெண்டு துண்டு அச்சு வெல்லம் எடுத்துக்கிறேன். இதை நல்லா நான் பொடி பண்ணி கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சிக்க போகிறேன். நான் வந்து இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சு கடுகு உளுத்தம் பருப்பு ஒரு வரமிளகாயும் கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு தாளிச்சு கொட்டிடுறேன். முதல்லையே இப்போ நம்ம வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. அதை நான் வடிகட்டி ஊற்றிக்க போகிறேன். இதோட நான் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் கலந்து அடுப்பில் வச்சு திருப்பியும் கொதிக்க விடுறேன். இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சமாக எடுத்து டேஸ்ட் பார்க்குறேன். இனிப்பு போதுமான இனிப்பு எனக்கு கரெக்டாக இருக்கிறதுனால நான் அப்படியே விட்டுடுறேன். இப்போ மாங்காய் கலவை நல்லா சுண்டி நல்ல ஜாம் மாதிரி ஆயிடுச்சு. இதை இறக்கி வச்சு நம்ம சாப்பிடலாம். இப்போ நம்ம ரெண்டாவது மாங்காய் ஊறுகாய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஓரளவுக்கு புளிப்பான மாங்காய் தான் எடுத்திருக்கேன். அதை நல்லா கழுவி காய வச்சுருக்கேன். அதோட ஃப்ரெஷ்ஷாக வீட்டில் அரைச்ச மிளகாய் தூள் யூஸ் பண்ண போகிறேன். 2 டேபிள் ஸ்பூன் வெந்தயத்தை எடுத்து பொன்னிறமாக வறுத்து பொடி பண்ணிக்கலாம். தேவையான அளவு கல்லுப்பு எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவு பெருங்காயம் எடுத்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் கடுகு எடுத்து வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சுக்கலாம். நான் இப்போ மாங்காயை எனக்கு தேவையான அளவுக்கு சின்ன சைஸாக நறுக்கியிருக்கேன். அதில் நான் 3 கைப்பிடி அளவுக்கு கல்லுப்பு போடுறேன். அப்போ தான் எனக்கு கரெக்டாக இருந்தது. அதோட நான் 1 கை அளவுக்கு பூண்டு உரித்து போட்டுக்கிறேன். இப்போ நம்ம வறுத்து அரைச்ச பொடிங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கலாம். முதல்ல கடுகுத்தூள், பெருங்காயத்தூள், அப்புறமா நான் வெந்தயத்தூள் எல்லாத்தையும் சேர்த்து கலந்துக்கிறேன். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இந்த ஸ்டேஜில் கருப்பு சுண்டைக்கடலை இருக்கு இல்லையா, அது கூட 1 கைப்பிடி கலந்துக்கலாம். இப்போ நான் அரைச்சி வச்ச மிளகாய் பொடியிலேருந்து 3 டேபிள் ஸ்பூன் கலந்துக்கிறேன். இந்த அளவு வந்து மாங்காயோட புளிப்புக்கு ஏற்ற மாதிரி மாறும். நீங்கள் அதை கூட்டியோ குறைச்சோ போட்டுக்கலாம். இப்போ நான் போட்ட பொடிகள் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நான் நல்லா கலக்கி விடுறேன். இப்போ ஊறுகாயை ஒரு சுத்தமான ஈரம் இல்லாத பாட்டிலுக்கு மாற்றி வச்சிடலாம். நான் பாட்டிலுக்கு மாற்றிட்டு 250 மில்லி நல்லெண்ணெய், காய்ச்சாத பச்சை நல்லெண்ணெயை அதில் ஊற்றினேன். அந்த கிளிப்பிங் நான் காமிக்கல. ஊறுகாய் 1 வாரத்தில் இப்படி ஆகிடும். நல்லா ஊறி சாப்பிட்றதுக்கு ஏற்ற பக்குவத்துக்கு மாறிடும். சரியான அளவு உப்பும் ஈரமில்லாத 1 ஸ்பூனும் யூஸ் பண்ணிங்கன்னா எத்தனை நாள் ஆனாலும் ஊறுகாய் கெடாது. நாங்கள் தினம் சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி 1 சின்ன கிண்ணத்தில் கொஞ்சமாக மாற்றி எடுத்து வச்சுப்போம். அப்போ தான் ஃபுல் ஊறுகாயும் வந்து எதுவும் ஆகாமல் நல்லாயிருக்கும். இது போல் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சமைச்சு ருசிச்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.